ஸோ வெல்கம் பேக் கைஸ் நான் உங்கள் ஜீவா அண்ட் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லீக் டூக்கான வேலைகள் டிசியில் போய்கிட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஹின்ஸ் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் ஆல்சோ நம்ம சாக்ஸ் நேர் திருப்பி ரிட்டன் ஆவாரா மாட்டாரா அப்படின்றதுக்கான அந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆன்சர் நம்ம சாக்ஸ் நேரம் வாயிலேருந்து இப்போ ரீசெண்ட்டான ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து வெளியே வந்திருக்கு ஸோ அதை அதை பற்றியுமே வந்து கிளியராக பார்க்க போகிறோம் அண்ட் நேற்று நான் போட்ட வீடியோ பார்த்துருந்திங்கன்னா அந்த ஜெசன் மாமா வாயை ஹிண்டிகேட் பண்ணுறாரு அப்படின்றத பற்றி கிளியரா ஒரு இல்லாமல் இருந்திருக்கும் ஸோ அதை பற்றியுமே பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ அண்ட் ஃபர்தர் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை தட்டி கொடுக்காங்க அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்து ஒரு லைக் கொடுங்க எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்டிஸ் லீக் டூ இதுக்கான வேலைகள் வந்து டிசியில் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில ஹின்ஸ் இப்போ டிசி சைடு இருந்து வர இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு நம்மளால கேதர் பண்ண முடியுது ஸோ அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம டேவிட் ஜாஸ்லாவ் பீட்டர் சாஃப்ரானையும் ஜேம்ஸ் கண்ணையும் மற்ற டபிள்யூபி மெம்பர்ஸ் கிட்ட வந்து இன்னைக்கு இன்ட்ரோ கொடுத்துருந்துருக்காராமா அதாவது இவங்க தான் இனிமேல் டிசி யூனிவர்ஸை வந்து முன்னாடி கொண்டு போக போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்க வந்து அந்த மீட்டிங்ல என்ன சொல்லியிருந்திருக்காங்கன்னா இருந்து கேம்ஸ் மூவிஸு கார்டூன் சீரிஸ் அப்புறம் டிவியில் வர சின்ன சின்ன சீரீஸ் மற்ற ஓடி நைன்ட்டீஸில் வர சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து ஒரு கொஹர்டு யூனிவர்ஸாக வந்து கொண்டு போக போகிறாங்களாமா ஸோ இந்த மாதிரி வந்து டிசி ஸ்டோரிஸை வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து பயங்கர கொஹரண்டாக எடுத்து போறதுக்கான வேலைகள் எல்லாமே வந்து போய்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து எயிட் டு டென் இயர்ஸ் கிட்ட இருக்க போற மொத்த டிசி ப்ராஜெக்ட் அதாவது மூவிஸை தாண்டி கேம்ஸ் சீரீஸு கார்ட்டூன்ஸ்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஆல்சோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா வந்து போத் பீட்டர் சாஃப்ரான் அண்ட் ஜேம்ஸ் கன் இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ராஜெக்ட்ல வந்து ஒத்துக்கிட்டால் மட்டுமே அந்த ப்ராஜெக்ட் வந்து மூவ் ஆன் ஆகும் இல்லை யார் ஒருத்தர் ஒத்துக்கலை அப்படின்னாலும் அந்த ப்ராஜெக்ட் வந்து ட்ராப் ஆகப்படும் அப்படின்றது வந்து அவங்களுக்குள்ள ஒரு ஜென்டல் மேன் அக்ரிமெண்ட் மாதிரி வந்து போட்டு வந்திருக்காங்க ஸோ இதை பத்தியுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோ கான்ஃபரன்ஸிங்ல டிஸ்கஸும் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து இன்னைக்கு நடந்த ஒரு அஃபிஷியல் நியூஸாக இருந்தாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி முஷட்டி அதாவது ஃபிளாஷ் படத்தோட டேரக்டர் தான் வந்து ஜஸ்டிஸ் லீக் டூ வந்து டேரக்ட் பண்ணுறதுக்கு அசைன் ஆகப்பட பட போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு சில ரூமர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு அதாவது டேரக்டர்ஸ் தேடிட்டு இருக்க வேலையில நம்ம ஆண்டி முஷெட்டியை வந்து ஒரு கண் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அண்ட் இதுக்கான முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ் படம் தான் இருக்கிறதே டிசியில் ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்க போகிற படம் அப்படின்ற மாதிரி டபிள்யூபி எக்ஸிகூட்டிவ்ஸ் வந்து பயங்கர ஆழமாக வந்து நம்புறாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த டெஸ்ட் கிளினிங் ஸ்கோர்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா வந்து தார் மரம் தட்டி வீசிக்கிட்டு இருக்காமல் கிட்டத்தட்ட நம்ம டார்க் நைன் ட்ரையாலஜிக்கு ஈக்குவலாக ஒரு ஸ்கோர்ஸ் எடுக்கிற ஒரு மூவியாக தான் இந்த ஃபிளாஷ் வந்து பார்க்குறாங்க ஸோ அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து படத்தில் டாப் நாச்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மேபி இதன் காரணமாக ஆண்டி முஷெட்டியும் அண்ட் பார்பரா முஷெட்டியும் இந்த ஜஸ்டிஸ் லீக் டூக்காக அசைன் பண்ணியிருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேபி டாக்ஸில் கூட இருக்கலாம் இது வந்து டிசியில் பேக்ரவுண்டில் போயிட்டு இருக்கிற ஒரு டிப்பாக வெளியே வந்திருக்கு ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்க அப்போ ஜஸ்டிஸ் லீக் இதுக்கு முன்னாடி எடுத்த நம்ம ஜாக்ஸ் நடர் என்ன ஆவார் அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி இது வந்து ஜாக்ஸ் நேடா ஜஸ்டிஸ் லீகட் தான் கேனனா அமைய போகுதா அப்படின்றத பற்றி எங்கேயுமே கிளியரா ஒரு மென்ஷன் அப்படின்றது வந்து வரல ஸோ இனி ரிவீல் பண்ண போற பிளான்ஸ் அண்ட் இனி வரப்போற படங்களை வச்சு தான் வந்து ஜாக்ஸ் டைடா ஜஸ்டிஸ் லிகட் கேனனா அமையுமா இல்லையா அப்படின்றது வந்து இருக்குது சப்போஸ் இப்போ சஜாம் ஃபீல் ஆஃப் த காட்ஸ் ட்ரைலரில் காட்டுன மாதிரி ஜாக்ஸ்னடா ஜஸ்டிஸ் லீக் கட்ல இருந்து வர அந்த ஒரு சில கிளிப்ஸை வந்து படத்துலையும் காட்டினாங்க அப்படின்னா மேபி நம்ம வந்து ஜாக்ஸ்னா ஜஸ்டிஸ் கட் கேனடா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதை இன்னமும் கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா வந்து ஃபிளாஷ் படம் வந்தால் மட்டும் வந்து தெரியும் ஸோ ஃபிளாஷுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எயிட் டு டென் இயர் பிளானுக்கு வந்து நம்ம பீட்டர் சாஃப்ரானும் ஜேம்ஸ் கண்ணும் பயங்கரமாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பட் அஸ் ஆஃப் நோ இப்போ ரீசெண்டாக நம்ம ஜாக்ஸ்னா வந்து ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் வந்து வந்திருக்காரு ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் வந்து முன்வைக்கப்பட்டுச்சு ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து இவர் திருப்பி டிசிக்குள்ளே வருவாரா வரமாட்டாரா அப்படின்ற கேள்வி தான் வந்து அவங்க கிட்ட சொன்னாங்க பட் ஜாக்ஸ்னா என்ன பதில் சொல்லியிருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சைடு இருந்தே நான் செய்ய வேண்டியதெல்லாம் தான் 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 இருக்கேன் பட் எனக்கு டிசி எந்த ஒரு ஒரு காலுமே வரல அப்படின்ற அப்படின்ற மாதிரி மாதிரி வந்து 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 ஸோ 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 அதனால் இவர் பார்த்தீங்கன்னா கூட ஒர்க் ஒர்க் பண்ண மாட்டேன் மாதிரியான மாதிரியான இல்லை ஃப்யூச்சரில் கால் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிற மனிதர் பேசிக்கிட்டு டெவலப் பண்ணி விட்டதே அவர் அவர் இல்லாமல் மேபி நம்ம பீட்டர் சஃப்ரானா ரெண்டு பேரும் சேர்ந்து திருப்பி உள்ளே வரதுக்கான ஸ்கோப் இருக்கும் பட்சத்தில் கேட்டாங்க அந்த டைம் சீரியஸாக டிசிக்குள்ளே இறங்கி வேலை இது எல்லாமே இவர் பார்ப்ப சொன்ன ஆன்சரில் வந்து நம்ம ஒரு ஸ்பெகுலேஷனாக தான் எடுத்துக்க முடியும் கட்டன் அண்ட் ரைட்டாக டபிள்யூவியும் டிசியும் ஜாக்ஸ் நேரை பற்றி எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்றது வந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அவங்க சைடு இருந்து ஒரு அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம ஜாக்ஸ் நேடர் எந்த இடத்துல இருக்காரு டிசியில் அப்படின்றது வந்து கிளியராக நமக்கு வந்து தெரிஞ்சிடும் பட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வந்து எந்த ஒரு காலும் டிசி சைடு வந்து நம்ம ஜாக்ஸ் நேடருக்கு போகலை அப்படின்றது வந்து நம்ம ஜாக்ஸ் நேடர் வந்து சொல்லியிருந்திருக்காரு மேபி ஃபியூச்சரில் ஜாக்ஸ் நேடரோட ரிட்டன் இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல ஹைப் உடஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லி வச்சிருந்திருக்காங்களா அப்படின்றதெல்லாம் தெரியல பட் அதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே இமேஜினேஷனுக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் பட் ஆஃப் நோ இருக்கிற ஃபேக்ட் வச்சு பார்க்குறப்போ ஸ்னைடர் ஹி ஹாஸ் டூ வெயிட் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா அவர் நெட்ஃப்ளிக்ஸில் ரிபல் பூன் கிட்ட பயங்கர பிஸியாக வந்து போய்கிட்டு இருக்காரு அண்ட் அடுத்த செக்மெண்ட் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜேசன் மோமாவை போட்ட வீடியோ வந்து டிசி ரிலேட்டடாக இருக்குமா இல்லை லோபோ ரிலேட்டடாக இருக்குமா இல்லை நம்ம ஜாக்ஸோட ரிட்டன் ரிலேட்டடாக இருக்குமா அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருந்தாலும் ரீசெண்டாக ஸ்லம்பர் லேண்ட் அப்படின்ற படத்தோட ப்ரொமோஷனுக்காக அவர் பார்த்திங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டு இருக்காரு அந்த இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ ஒரு கேட்ட அந்த வீடியோ ரிலேட்டடான கேள்விக்கு அவர் என்ன பல் சொல்லியிருக்காருனா டிசி ரிலேட்டடாக கிடையாது பட் இன்னும் அது வந்து ஹோலி கிரேல் அப்படின்ற மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு பட் பட் அவர் வந்து எதை மென்ஷன் பண்ணுறார் அப்படின்றது வந்து அந்த இடத்துல அவர் க்ளியராக சொல்லவே இல்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அது டோட்டலாக சர்ப்ரைஸ் அதாவது வந்து இருக்குது பட் இவர் டிசி ரிலேட்டடாக இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக தான் இருக்குது ஏன்னா வந்து லோபோ ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக அவர் வந்து பேசுவார் அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்து பட் அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த வீடியோவில் சொல்லலாம் இவ்வளோ பெரிய பப்ளிக் மீடியாவில் எப்படி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி கூட அடுத்த கொஸ்டின் மாதிரி வந்து இருக்குது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வந்து பார்க்கலாம் ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் லீக் டூ படம் வந்தது அப்படின்னா வந்து ஜாஸ்டிஸ் லீக்லருந்து நம்ம ஸ்டெப் அண்ட் ரூஃப்க்கு அப்புறம் டாக்ஸீடோட ஒரு கேமியோ மாதிரி கொடுப்பாங்களா இல்ல ஆல்ரெடி ஸ்னைடர் எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சிருந்த சாக்ஸ்டர் கட்டில் இருந்து கண்டிவேஷன் எடுத்துகிட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி அடுத்த கேள்வி வரும் இது பார்த்திங்கன்னா வந்து மோர் ஆஃப் லைட்டர் வெர்ஷன் ஆஃப் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இனிஷியல் ஸ்டேஜஸில் பிகாஸ் நம்ம ஹெண்டுக்காகவே பார்த்திங்கன்னா வந்து ஜாய்ஃபுல் சூப்பர் தான் வந்து ப்ளே பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கார் இன்டர்வியூவில் ஸோ அப்படி இருக்கிறப்போ கண்டிப்பாக ஃப்ளாஷ்க்கு அப்புறம் வரப்போகிற அந்த ஜஸ்டிஸ் லீக் மூவி வந்து ஜஸ்ட் ஒரு காமன் காசை வந்து எல்லா ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸும் ஒன்று சேர்ந்து தடுக்கிற மாதிரி தான் இருக்கும் பட் இதில் இன்னொரு கொஷின் வர்றது வந்து நம்ம சைபார்க் திருப்பி உள்ள ஒரு வர மாட்டார் அப்படின்றதான் பிகாஸ் இனிஷியலாக பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஜேம்ஸ் கன் பீஸ் மேக்கர் சீரிஸில் ஜஸ்டிஸ் லீக்கை கேமரா கேமியோ கொண்டு வந்தப்போ பேட்மேனையும் சைபார் கேம் உள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி தான் ஆசைப்பட்டு வந்திருக்காரு பட் பாத்தீங்கன்னா அந்த டைம் வந்து வால்டர் ஹமடா அதை வந்து பெர்மிஷன் கொடுக்கல அண்ட் இதுக்கு ஆட் ஆனா பாத்தீங்கன்னா பிளாஷ் படத்திலையுமே ஒரு சில ஜஸ்டிஸ் லீக் மெம்பர்ஸ் வரது வந்து நம்ம நிறைய ரூமர்ஸ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம் அதுலயுமே நம்ம சைபார் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி அவர் ஆசைப்பட்டு அதுக்குமே பாத்தீங்கன்னா வால்டர் ஹமடா பெர்மிஷன் கொடுக்கல ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ அந்த வால்டர் ஹமடா வெளியே போனக்கப்புறம் நம்ம ஜேம்ஸ் கன் மேபி சைபார் ஒரு சான்ஸ் தரலாம் நம்ம ரே பிஷர் திருப்பி உள்ள எடுத்து வரலாம் அப்படி எடுத்து வரப்போ அந்த கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் லீக் டீம் வந்து ஃபார்ம் ஆயிரும் ஸோ ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இன்னொரு ஜஸ்டிஸ் லீக் மூவி வரதுனால பார்த்திங்கன்னா வந்து ஒரு சாஃப்ட் ரீபூட் மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போவாங்க இது பார்த்திங்கன்னா வந்து பார்ட் ஒன்னே ஒரு லைட்டர் வருஷன் மாதிரி எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் வந்து தெரியுது அதுக்கப்புறம் தான் சீரியஸான டேக் உள்ள வந்து இறங்குவாங்க அப்படின்ற மாதிரி நான் ஆன்டிசிபேட் பண்ணுறேன் ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த ஜஸ்டிஸ் லீக் டூ எது ரிலேட்டடாக இருக்கும் நம்ம ஜாக் ஸ்டாண்டர் கட்டில் வந்து எடுத்துட்டு வருவாங்களா இல்லை டூ தௌசண்ட் செவன்டீனோட கேனடா இருக்குமா இல்லை புதுசாக ரீபூட் அடிக்க போகிறாங்களா அப்படின்றத உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ